ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி அரைச்சி நிறைய நாள் கெடாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி அப்புறம் பூண்டு ரெண்டுமே எடுத்திருக்கேன். ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிலும் உப்பும் போடணுங்க. அதே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அப்படியே அரைச்சி வைக்கலாம். ஆனால் இருந்தாலுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும், எடுக்க முடியாது. ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அரைச்சிட்டோம்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே தான் அரைக்கணும். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க மேலே ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயும் இது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்களும் இதை தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நிறையா நாளைக்கு கெடாது, ஒரு மாதத்துக்கு மேலேயும் அப்படியே தாங்க இருக்கும். நம்ம எண்ணெய் உப்பு அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நிறைய நாளைக்கு கெடாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயும் இப்படியே தாங்க இருக்கும், கெடவே கெடாது. நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆயிலெலாம் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால எடுக்கிறது கஷ்டமாக இருக்காது. இதே நார்மலாக எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயில் ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டால் நீங்கள் சமையல் பண்ணும்போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.